ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபாகிங் வந்து மாருதி 800 காரில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிவிட்டு, நான் வந்து இந்த 800 காரோட மெயின்டெனன்ஸ் வீடியோ தான் நம்ம சேனலில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருப்பாங்க, சில பேர் கால் பண்ணியும் கேட்டிருப்பாங்க. நான் முடிஞ்ச கிளிப்பை பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டிஃபாகிங் வந்து எப்போல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மழை காலங்கள்லேயும் அந்த குளிர்காலங்கள்லேயும் பார்த்திங்கன்னா, இந்த கண்ணாடியில் வந்து அந்த காற்றோட ஈரப்பதம் வந்து அப்படியே வந்து படிஞ்சிரும். அதாவது வெளிப்பக்கம் உள்ளதை வந்து நம்ம வைப்பர் போட்டோன்னா க்ளீன் பண்ணிக்கலாம், ஆனால் உள்பக்கத்தை வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம காரில் வந்து ஏசியில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கண்ணாடிக்கு நேராக காற்று போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லா வண்டியிலையுமே இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த வண்டியும் கிடையாது, எல்லா கார்லேயுமே இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஏசி ஆன் பண்ணிவிட்டு இந்த மோட்டில் போட்டு வண்டியை ஒரு 2 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மிஸ்ட்டு எல்லாமே அந்த ஈரப்பதத்தை வந்து ஏசி உறிஞ்சிரும். ஏசியோட ஃபங்க்ஷனே வந்து ஈரப்பதத்தை உரிகிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் கிளியர் வியூ எதுவுமே இல்லை. வெளியே காமிக்க பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியர் வியூ இருக்குது. நம்ம இந்த மிஸ்ட்டு அப்படியே வச்சு நம்ம வண்டி ஓட்டணும்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியான இருக்காது, வியூ கரெக்டாக இருக்காது. அதனால தான் இந்த வீடியோவில் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதே இது பார்த்திங்கன்னா பேக் சைடு மிஸ்ட்டு ஃபார்மேஷன் இருக்கும். நம்ம ஏசி ஆன் பண்ணி ஒரு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மிஸ்ட்டு எல்லாமே உறிஞ்சிரும், காற்றோட ஈரப்பதத்தை எல்லாமே உரிகிறதுனால இது எல்லாமே கிளியர் ஆயிரும். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ணலாம். உங்களுக்கு வியூ பாயிண்ட்டு கிளியராக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கண்ணாடியை திறந்து விட்ருக்கேன். ஃப்ரெண்டில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா ப்ளோயர் ஆன் பண்ணிட்டேன், ஏசி ஆன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி அது வியூ வந்து குறையுது, அந்த ஃபாக் வந்து டிஃபாக் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வண்டி கண்ணாடி பக்கத்துலேயே ஒரு சின்ன சின்ன ஹோல் இருக்கும், இது வழியாக பார்த்திங்கன்னா அந்த ஏசி வந்து உரிய ஆரம்பிக்கும். அந்த ஈரப்பதத்தை ஏசியில் வந்து காற்று வெளியே வர்ற மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சக்ஷனும் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த வியூ வந்து கிளியராக கிடைக்குது. பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஈரப்பதத்தெல்லாம் அப்படியே உரியும், ஓரளவு நம்மளுக்கு நல்லா வியூ கிடைச்சிது. பார்த்தீங்கன்னா கிளியர் வியூ கிடைச்சிட்டு, இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் பண்ணி ஃப்ரெண்ட்லேயும் வரணும், அதே நேரத்தில் நம்ம விண்டுஷீல்டுக்கும் போனோம் அப்படின்னா இந்த இதில் வச்சுருக்கணும். வெறுமனையாக விண்டுஷீல்டில் அதிகமாக இருக்குது, டக்குன்னு குயிக்காக இது பண்ணணும் அப்படின்னா டிஃபாக் பண்ணணும்னா இந்த மோட்டில் வச்சிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து மெக்கானிக்கல் டிப்ஸ் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.